ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி ஒரு கோர்ஸோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் யாராவது கேள்விப்பட்டிருப்பீங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை. இந்த கோர்ஸை பற்றி நானே இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக பார்க்குறேன், கேள்விப்படுறேன் இந்த கோர்ஸை வந்தே வந்துட்டு. ஸோ இந்த கோர்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் அந்த கோர்ஸில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத என்ன செய்யப்படும் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸை பற்றியான ஷார்ட்டாக ஒரு இதை சொல்லிவிட்டு இந்த கோர்ஸில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எஸ்பெஷலி இந்த கோர்ஸ் யார் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ், அவங்களுக்கான சூட்டபுளான ஒரு கோர்ஸ் தான் இது. கேர்ள்ஸ் படிக்கக்கூடாதா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. பட் இதை ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக யார் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் செலக்ட் பண்ணலாம், கேர்ள்ஸ் அப்படிங்கிறவங்களும் செலக்ட் பண்ணலாம். ஓகே, நோ ப்ராப்ளம், ஓகேவா? ஸோ அது என்ன கோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ அந்த கோர்ஸோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் பார்த்துடலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா, நம்ம சேனல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா துணுக்குமுட்டை. ஸோ இதில் எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் வந்துட்டு நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ ஒரு கோர்ஸ் பற்றியான டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலேஜ் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம புதுசாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க, உங்களுடைய ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ இப்போ வாங்க நம்ம அது என்ன கோர்ஸ் அப்படிங்கிறதையும் அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் வந்துட்டு பார்த்துடலாம் வாங்க. ஸோ என்னது அந்த கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கின்சியாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோர்ஸோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேர்ன் அபவுட் த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹியூமன் மூமெண்ட், மனிதனுடைய மூமெண்ட், அதாவது அவனுடைய உடல் அசைவுகள், அதை பற்றியான ஸ்டடி தான் பார்த்திங்கன்னா கின்சியாலஜி. ஸோ இந்த கோர்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் மெடிசின், ஸோ இந்த மாதிரியானதான் பார்த்திங்கன்னா இதில் சொல்லித்தராங்க. ஸோ ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு மனிதனுடைய உடல் அமைப்பை பற்றி, அந்த உடல் அசைவுகளை பற்றியுமே படிக்கக்கூடிய இது தான் பார்த்திங்கன்னா கின்சியாலஜி. ஸோ இந்த கோர்ஸை நான் ஏன் வந்துட்டு ஜென்ஸ் படிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு இது வந்துட்டு இருக்குது. அந்த ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் தெரப்பி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்போர்ட்ஸில் போனோன்னா அடிபட்டுவாங்க இல்லையா, நிறைய கீழே விழுந்து அடி விழும், ஃப்ராக்சர்ஸ் ஏற்படும், ஸோ இன்ஜுரிஸ் ஏற்படும், அவங்கள எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு இருக்கிறதுக்கு, அந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய இன்ஜுரிஸில் அதை கியூர் பண்ணுறதுக்கு இந்த கின்சியாலஜிஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ரீஹாபிலிட்டேஷன், ஸோ ரீஹாபிலிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு அடிபட்டு சம்திங் அவங்களுடைய உடம்பு அசைவில் பாடி மூமெண்ட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுது. ஸோ அவங்கள எல்லாத்தையும் கியூர் பண்ணுறதுக்கு, எஸ்பெஷலி இந்த ஸ்போர்ட்ஸில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனை ஏற்படுறதுக்காக தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இதை வந்துட்டு பாய்ஸுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். கேர்ள்ஸும் வந்துட்டு பார்த்திங்கன்னா எடுத்து படிக்கலாம், மோர் சூட்டபுள் ஃபார் பாய்ஸ். ஸோ இப்போது இதில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறத என்ன நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துடலாம். இன்னொரு வீடியோவில் நம்ம வந்துட்டு கின்சியாலஜி படிக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் நான் அதை கொடுத்துட்றேன். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் என்னென்ன அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கின்சியாலஜிஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஜாப். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ் ட்ரெய்னர், பர்சனல் ட்ரெய்னர், ஃபிட்னஸ் கன்சல்டன்ட், அப்புறம் எக்ஸசைஸ் ஃபிசியாலஜிஸ்ட், அத்லட்டிக் ட்ரெய்னர், ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சு, டைட்டீஷியன், அதுக்கப்புறம் அத்லட்டிக் டிரெக்டர், ப்ராத்தட்டிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட், ஃபிசிஷியன் தெரப்பிஸ்ட், ரிசர்ச் சயின்டிஸ்ட், ஸ்போர்ட்ஸ் மெடிசின் ஃபிசிஷியன், அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14-15 ஜாப் அப்படிங்கிறது இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தம் எல்லாமே ரிலேட்டடாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிட்னஸ் அது தகுந்த மாதிரியான கோர்ஸ் தான். ஸ்போர்ட்ஸு, ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஃபிட்னஸ், இல்லை நார்மல் ஃபிட்னஸ், ரீஹாபிலிட்டேஷன், ஸோ இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த கின்சியாலஜி படித்தால் இருக்குது. ஸோ இந்த கின்சியாலஜி நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில், இல்லை இந்தியாவில் எங்கே படிக்கலாம் அப்படிங்கிறதையும் இதுக்கான அந்த எலிஜிபிலிட்டி இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கட்டாயமாக வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ பற்றியான தகவல்கள் நீங்கள் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீ சொல்லலாம். வேறு ஏதாவது சஜஷன்
கொடுக்கறதுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கால் பண்ணுவதை காட்டிலும் மெசேஜ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய கால் பண்ணுறீங்க, என்னால் எடுக்க முடிய மாட்டேங்குது. நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது கால் பண்ணிங்கன்னா என்னால் எடுக்க முடியாது. ஸோ கொஞ்சம் பிஸி ஷெடியூல் அப்படிங்கிறதுனால. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னும் சில எஜுகேஷன் ரிலேட்டடான தகவல்களோட வரேன். அது வரைக்கும் நன்றி.